எதிர்க்கட்சி தலைவருடன் 12 வெளிநாட்டு தூதுவர்கள் பேச்சு. சர்வகட்சி மாநாட்டில் மொட்டுக்கட்சியும் பங்கேற்பு. மாத்தறையில் ஆயுத களஞ்சியம் முற்றுகை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ரணில் ஆப்பு. நிறுத்தப்படும் கொடுப்பனவுகள். செல்வாக்கிருந்தால் ரணில் மீண்டும் ஜனாதிபதி. காத்திருக்கும் சரத் பொன்சேகா. வைத்தியசாலை ஆக்சிஜன் சிலிண்டர்களை திருடி சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஊழியர் கைது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் வடகொரியாவிற்கு திடீர் விஜயம். பேஸ்புக் நிறுவனத்திற்கு 14 மில்லியன் அமெரிக்க டாலர் தண்ட பணம். பன்னிரண்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினருடன் விசேட கலந்துரையாடல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல்வேறு விசேட விடயங்கள் தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துதல், அரசியலமைப்பை பாதுகாத்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துதல் போன்ற விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. அரசின் ஜனநாயகத்தின் அப்பட்டமான மீறல் போலவே மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் அரசியல் திறமையின்மை, ஊழியர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தாதது மற்றும் சட்டத்துறையில் எழுந்துள்ள பல பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர், நெதர்லாந்தின் தூதுவர், இந்திய தூதுவர், நியூசிலாந்தின் தூதுவர், ஆஸ்திரேலியா தூதுவர், பிரான்ஸ் தூதுவர், கனேடிய உயர்ஸ்தானிகர், ஐக்கிய ராஜ்யத்தின் பதில் பிரதி உயர்ஸ்தானிகள், ரோமானிய தூதுவர், யப்பானிய பிரதி தூதுவர் குழு பிரதானி, இத்தாலிய பிரதி தூதுக்குழுவின் பிரதானி, ஐரோப்பிய ஒன்றிய அரசியல் விவகார பிரிவின் உறுப்பினர் ஆகியோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் முன்னிலையில் உரையாற்றியதுடன் நாடு எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் விளக்கமளித்திருக்கின்றார். வேண்டுமென்றே தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பாக தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். மக்களின் பிரச்சினைகளில் அக்கறையின்மையினால் அஸ்விசம போன்ற வேலைத்திட்டங்களும் தோல்வியடைந்துள்ளன என்று தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர். மேலும் நாட்டின் சுகாதாரத்துறை எவ்வாறு சீர்குலைந்துள்ளது மற்றும் தரமற்ற மருந்துகளினால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்தும் நினைவு கூர்ந்திருக்கின்றார். ஊழலுக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன என்றாலும் ஊழல் மோசடிகள் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை என்றும், சட்டத்துறையில் பல சிக்கல்கள் உள்ளன என்றும், சகல சட்ட மூலங்களிலும் குறைபாடுகள் உள்ளன என்றும், இதனால் சட்டத்துறை கட்டமைப்பில் தரம் குறைந்துள்ளது என்றும் இங்கிருந்து தூதுவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெறும் சர்வகட்சி மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுச்சிறு பெரம்பலூர் கட்சியும் பங்கேற்கும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனு தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்க வேலைத்திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களை அறிவூட்டும் சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டத்தின் திகாகொடு பண்டரத்தவில்லு பிரதேசத்தில் ஆயுத களஞ்சியம் ஒன்று போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட T-56 துப்பாக்கி, ஒரு மேகசின், 10 T-56 தோட்டாக்கள் மற்றும் ஏனைய ரக துப்பாக்கிகளின் 10 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்பட என்பதுடன் மாத்தறை குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாத்தறை போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை குறைக்க சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கமைய உத்தியோகபூர்வ இல்லங்களில் மின்சாரம், நேர்கட்டணம், கையடக்க தொலைபேசி கட்டணங்கள் போன்றவற்றிற்காக நிதி ஒதுக்கீடுகள் இடைநிறுத்தப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் செயலாளர் கடந்த மாதத்திற்கான சட்ட மூலங்களை ஜனாதிபதி அலுவலகத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்.
சட்டம் அதிபரின் பணிப்புரையின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சட்டமூலங்கள் எதனையும் ஜனாதிபதி அலுவலகம் இப்போது தீர்த்து வைக்காது என முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிற்கு வழங்கப்பட வேண்டிய சிறப்புரிமைகள் தொடர்பில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வா வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சட்டம் அதிபர் அலுவலகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் உத்தரவின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் வாகன பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்கான நிதி மட்டுமே வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தால் அவர் மீண்டும் ஜனாதிபதியாகலாம் என நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டியது அவசியமாகும். மக்களின் விருப்பத்திற்கும் கோரிக்கைகளுக்கும் அமையவே அனைத்தும் இடம்பெற வேண்டும். தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளிவராத நிலையில் வேட்பாளர்களாக கனவு காண்பதும் பிரயோசனமற்றது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும் பக்கத்திலேயே நாம் செயல்படுவோம். பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான தீர்மானங்களை நாம் எடுப்போம். ஒரு சிலர் தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதனால் நாட்டில் உள்ள சகல பிரச்சினைகளும் தீர்ந்துவிட்டதை போன்று பேசுகின்றனர். உண்மையில் அவ்வாறு எதுவும் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தால் அவர் மீண்டும் ஜனாதிபதியாகலாம். இந்தியா அபிவிருத்தியில் முன்னிலையில் உள்ள நாடு என்ற போதிலும் இந்த நாட்டின் உள்நாட்டு அரசியலில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. எனவே அபிவிருத்தி அடைந்த நாடுகளைப் போன்று செயல்படுவதாக கூறி அனாவசிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தற்போது எமது தேவை இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலம் அமைப்பதல்ல, மாறாக மக்களுக்கு மூன்று வேளையும் உணவு உண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை திருடி குறைந்த விலைக்கு விற்பனை செய்து அந்த பணத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் ஆக்சிஜன் சிலிண்டர் பொறுப்பாளராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுரம் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் ஆக்சிஜன் சிலிண்டர் அறைக்கு பொறுப்பாக இருந்து 47 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடந்த சில காலமாக இந்த திருட்டை மேற்கொண்டு வந்ததாகவும் நேற்றைய தினம் தலாப பிரதேசத்தில் ஒருவருக்கு 4 அடி உயரம் ஆக்சிஜன் சிலிண்டர்களை 60,000 ரூபாவிற்கு விற்பனை செய்ய சென்றபோது 3 ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பணி இடைநிறுத்தப்பட்டு பணிக்கு திரும்பியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கே சோய்கு வடகொரியாவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கே சோய்கு அந்த நாட்டு ராணுவ குழுவினர் வடகொரியா நாட்டிற்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன்படி சுனான் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று சேர்ந்த அவரை வடகொரியா பாதுகாப்பு அமைச்சர் காங் சுனாம் வரவேற்றுள்ளார். கொரிய போர் நிறைவடைந்த 70 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வில் ரஷ்ய குழு பங்கேற்கவுள்ளது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த உதவும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிச கட்சியின் முக்கிய தலைவரான லீ காங்யாங் இந்த வாரம் தனது குழுவினருடன் வடகொரியாவிற்கு செல்ல இருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்ய மந்திரியின் பயணம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ரஷ்யா மற்றும் சீனா இரு நாடுகளுக்கு இடையில் வடகொரியாவின் நீண்டகால நட்பு நாடுகளாக உள்ளன. கொரிய போரில் இந்த நாடுகளுக்கு ஆதரவாக சென்று சீன படையினரில் 1.8 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ரஷ்யாவும் வடகொரியாவிற்கு போரின் போது ஆதரவளித்தது. வடகொரியாவின் பல்வேறு ராக்கெட் பரிசோதனைகளுக்கு அமெரிக்கா மற்றும் தென்கொரியா கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இரு நாட்டு குழுவினருடைய பயணமானது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பேஸ்புக் நிறுவனத்தின் 14 மில்லியன் அமெரிக்க டாலரை தண்டப்பணமாக செலுத்துமாறு ஆஸ்திரேலியா பெடரல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பேஸ்புக் பயன்பாட்டாளர்களுக்கு தெளிவூட்டலின்றி கையடக்க தொலைபேசி செயலி ஊடாக பயன்பாட்டாளர்களின் பிரத்யேக தகவல்களை திருடிய குற்றச்சாட்டின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தண்டப்பண தொகையை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்துமாறு குறித்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெடா நிறுவனத்திற்கு எதிராக ஆஸ்திரேலிய நுகர்வோர் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. குறித்த செயலினை 271,000 அதிகமானோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தெரியவந்திருக்கின்றது.